பண்ணுறது, ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப், தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான் வந்து ரிகர்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரிகர்ஷன் ஆகும்போது ஒரு ஒரே வேரியபிள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும், அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது மெயினில் என் ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து குளோபல் இல்லைன்னா மெயின். ஸோ ஃபஸ்ட் அதுக்கான நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ என் வேறு ஐடென்டிஃபையர்னு பார்த்தா ஃபேக்ட். ஸோ என்னோட வேல்யூ வந்து 3. த்ரீங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, என் வந்து 3-ஐ பாயிண்ட் பண்ணு. இப்போ தான் ப்ரிண்ட் பண்ணுறோம், ப்ரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் என். இப்போ ஃபேக்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை மெயின்லேருந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் இங்கேருந்து இங்கே வருது. ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் கால் வரும்போது இங்கே இருந்து கண்ட்ரோல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணும். அந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இட் வில் மெயின்டைன் அ ஸ்டாக். என்ன அந்த ஸ்டாக்ல பிளேஸ் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், திரும்ப எங்கே வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ திரும்ப நான் இங்கே லைன் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபேக்ட் ஆஃப் என் அப்படின்னு கால் ஆகி ஆன்சர் இந்த இடத்துக்கு தான் வரணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ கண்ட்ரோல் திரும்ப எந்த லைனுக்கு வரணும், லைன் நம்பர் 8 வரணும். ஸோ இங்கே என்ன, இங்கே வந்து ஒரு ஸ்டாக்ல லைன் ஈக்குவல் டு, ஸோ லைனுக்கு நான் எல்என்னு கொடுக்குறேன், லைன் வந்து 8, கண்ட்ரோல் 8th லைனுக்கு வரணும். அப்புறம் இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸ் என்ன ஆப்ஜெக்ட்ஸை பாயிண்ட் பண்ணுதோ அந்த டீட்டெயில்ஸையும் அந்த ஸ்டாக்கில் போட்டுரும். ஸோ என் வேல்யூ வந்து 3 அப்படிங்கிறது ஸ்டாக்கில் போட்டுரும். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா அந்த கண்ட்ரோல் அங்கே போயிடும். அது போகிறதுக்கு முன்னாடி திரும்ப எங்கே வரணுமோ அந்த லைன் நம்பரை ஒரு ஸ்டாக்கில் போட்டுக்கும். அங்கே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ, இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, அது என்னென்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணுறோ அது எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த ஸ்டாக்கில் போட்டுட்டு கண்ட்ரோல் இங்கே வருது, ஃபேக்ட் ஆஃப் என்னுக்கு வருது. இப்போ என்னோடய வேல்யூ என்ன, 3. அப்போ இங்கே ஃபேக்ட்டுங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கே என், ஸோ இனிஷியலாக இப்போ என்னோட வேல்யூ என்னது 3 இங்கே பாயிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், என் வந்து 1. இப்போ நான் ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 வந்து 3×2×1, அது 1 இல்லை. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதியிருக்கோம், ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, n ஸ்டார், ஸோ என்னோட வேல்யூ என்ன, 3 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. இப்போ n மைனஸ் 1 ஃபேக்ட் ஆஃப் 2. ஸோ திரும்பவும் கண்ட்ரோல் இங்கே தான் வரணும், அப்போ பாஸ் பண்ண போகிற வேல்யூ வந்து 2. ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன பண்ணும், என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கில் போட்டு வச்சுக்கோம். ஸோ ஸ்டாக்கில் என்ன டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுக்கோம், திரும்ப எந்த லைனுக்கு வரணும், திரும்ப எந்த லைனுக்கு வரணும், லைன் நம்பர் 6 வரணும். ஸோ இங்கே வந்து லைன் நம்பர் எல் ஈக்குவல் டு 6. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு இருக்குது, 3 இருக்குது. ஸோ என் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஸ்டாக்கில் போட்டுட்டு இப்போ, ஸோ விச் மீன்ஸ் 3×ஃபேக்ட் ஆஃப் 2. இப்போ ஃபேக்ட் ஆஃப் 2,
so 2 ங்கற ஆப்ஜெக்ட் இங்க கிடையாது so 2 ங்கற ஆப்ஜெக்ட் இங்க மெமரியில கிரியேட் ஆகும் so fact of 2 மறுபடியும் கண்ட்ரோல் இங்க வருது fact of 2 இப்ப திரும்ப இங்க வரும்போது இப்ப என்னோட வேல்யூ என்னது 2 so இந்த லிங்க் கட் ஆயிரும் 3 point panitra link cut it. If n will point to now 2. If n value 1 illa else part varudhu. Else part n into fact of n minus 1. That is 2 into fact of 1. So 2 into fact of 1. Thirumba adhe function call agudhu. Illaya? Ippa இந்த இடத்துக்கு கால் ஆகும்போது ஸ்டாக்ல போட்டு வச்சுக்கோ இல்லையா கால் ஆகும்போது ஸ்டாக்ல போட்டு வச்சுக்குது என்ன போட்டு வச்சுக்குது எந்த லைனுக்கு வரணும் எல் ஈக்குவல் டு 6th லைனுக்கு வரணும் அப்போ என்னோட வேல்யூ என்னது 2 என்னோட வேல்யூ வந்து 2 னு பிளேஸ் பண்ணிட்டு இப்போ ஃபேக்ட் ஆஃப் 1 கால் ஆகுது ஸோ ஃபேக்ட் ஆஃப் 1 இங்கே வருது இப்போ என்னோட வேல்யூ என்ன 1 So, 1 is object created. In the link cut. N is 1 point. Panitruk. If n equal to 1, yes, true. True na return 1. Return 1. Appa return 1 na. Return statement epume encounter pannana and the line ikku poyirum enga parnu poganumo anga poyirum so adu enga pogum appadina stack oda top la irundhu edukum enga ponom line number 6 ku poganum line number 6 ku ponom so line number 6 ku varudhu line number 6 ku vandittu inga enna kuduthirukom ipa ennoda value enna nu paakudhu ipa fact of n ku or answer vandirchi fact of 1 ku answer vandu 1 nu vandirchi return of n star fact of n ipa n value enna nu sollirukku 2 nu sollirukom now 1 remove pandra n is equal to 2 so in the link cut aayirum so in the link pa cut aayittu in the link n equal to 2 activate aayirum ipa eppadi calculate pannona in the line la n value vandu 2 into fact of 1 க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 1 இது return of 2 so இந்த இடத்துல என்ன இருக்கு இப்ப return of 2 so இந்த இது முடிஞ்சது first one is over அடுத்து return of 2 again return statement encounter பண்ணாலே it will go to the stack stack ஓட டாப்ல இருக்கிறதுக்கு போகும் மறுபடியும் எங்க போணும் l equal to 6 ஸோ இந்த லைனுக்கு தான் வரும் 6 இப்போ என் வேல்யூ வந்து என்னது 3 இப்போ என் வேல்யூ வந்து 3 இப்போ பழைய லிங்க் கட் ஆயிரும் இப்போ என் வேல்யூ வந்து 3 ஸோ 3 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் ஃபேக்ட் ஆஃப் 2 ஸோ ஃபேக்ட் ஆஃப் 2 ஓட ஆன்சர் என்னன்னு வந்திருக்கும் 2 ஸோ ஆன்சர் இஸ் 6 ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு ரிட்டர்ன் ஆஃப் 6 ஸோ இப்போ இது கட் ஆயிடுச்சு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் 6 ஸோ 6ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் இப்போ ரிட்டர்ன் ஆஃப் 6னா இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்கே போகணும்னு சொல்லி ஸ்டாக்ல பார்க்குது எந்த லைனுக்கு போகணும் லைன் நம்பர் 8 லைன் நம்பர் 8க்கு வருது அப்போ என்னோட வேல்யூ என்னது 3 அப்போ என்னோட வேல்யூ 3 ஓகே என்ன 3-ஐ தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு இப்போ ஃபேக்ட் ஆஃப் என்னுக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்னென்னு பிரிண்ட் பண்ணும் 6-னு பிரிண்ட் பண்ணும் என் வேல்யூ என்னென்னு பிரிண்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா 3-னு சொல்லி பிரிண்ட் பண்ணும் ஸோ இப்படி தான் ரிகர்ஷனுக்கு ஒர்க் ஆகுது தேங்க்யூ கமெண்ட் குவரிஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் போடணும்